எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் நாசியாக பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ், என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பிளவுசஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடுறீங்க, இது உங்கள் ஐடியாவா இல்லை உங்கள் ஹஸ்பண்டோட ஐடியாவா ஃபோட்டோகிராஃபர் ஐடியாவா அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க, நான் அந்த பிளவுசஸ் எங்கெங்கே வாங்கணுங்கிற பற்றி நம்ம பேச போகிறது இல்லை, எந்தெந்த பிளவுசஸ் எப்படி போடலாங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த பிளவுசஸ் நான் ஷூட்க்கு யூஸ் பண்ணது தான், அண்ட் அது போக இது வந்து ஷூட்க்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எங்கே வேணாலும் போடலாம். ஸோ வி ஷால் டாக் அபவுட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் நவ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிளைன் பிளவுசஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிளைன் பிளவுசஸ்ங்கிறது சாரீஸ்க்கு மேட்சாக தான் போடணும்னு அவசியம் இல்லை, மோஸ்ட்லி ஃப்ளோரல் சாரீஸ்க்கு போடலாம். ஃப்ளோரல் சாரீஸில் நிறைய கலர் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட கலர் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேட்சிங்காக இருந்தாலே போதும். ஸோ பேசிக்கலாக என்கிட்ட இருக்க கலர்ஸ் வந்து பிளாக்கு, மெரூன், ப்ளூ எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அடிக்கடி நிறைய சாரீஸ்க்கு போடுவேன், ஏன்னா இது மோர் ஆர் லெஸ் எல்லா சாரீஸ்லேயும் இருக்கும் என்கிட்ட இருக்க சாரீஸில். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கவுங்க சாரீஸில் என்ன கலர் வந்து ரொம்ப இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற பிளைன் பிளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு கம்ஃபியாக இருக்கும், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது இங்கே தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது மோஸ்ட்லி காட்டனில் தச்சு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது, உடுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். சம்மர் சீசன், வின்டர் சீசன், எந்த சீசனில் வேணாலும் நீங்கள் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஃப்ளோரல் பிளவுசஸ். ஃப்ளோரல் பிளவுசஸ்லாம் எப்படின்னா ஒரு பிளெயின் சாரீஸ்க்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பிளெயின் சாரீ வந்து எவ்வளோ டல்லாக இருந்தால் கூட இது வந்து நல்லா தூக்கி காமிக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நான் கிராண்டாக போகணும், ஐயோ என்கிட்ட வந்து சாரீ இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால் கூட, இஃப் யூ ஹாவ் பிளெயின் சாரீஸ் அண்ட் இஃப் யூ ஹாவ் அ ஃப்ளோரல் ஒரு கலர்ஃபுல் பிளவுஸ், இட் வில் கோ வெல் அலாங் வித் இட். அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ இதுக்கு எத்தனை டைப் ஆஃப் பிளெயின் சாரீஸ் கூட நீங்கள் போடலாம். ஸோ இது தூக்கி காமிக்கும், கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியும். அண்ட் மோரோவர் இதில் இந்த கோல்டன் ஜருகை வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ பிளெயின் சாரியில் இந்த கோல்டன் ஜருகை இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஈவன் ஜருகை இல்லாட்டினா கூட உங்கள் பிளவுஸ் வந்து உங்களை கிராண்டாக காமிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்பெஷல் அபவுட் திஸ் பிளவுஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது போட் நெக் பிளவுஸு. இந்த போட் நெக் பிளவுஸ் வந்து மோஸ்ட்லி இதை கவர் பண்ணி இருக்கும், உங்களுக்கு நல்ல ப்ராட் ஷோல்டர் இல்லை காலர் போன் தெரிகிற ஷோல்டராக இருக்குது இல்லை நல்ல ஒர்க்ட் அவுட் பாடி அந்த மாதிரி இருந்தால் இந்த போட் நெக் போடுங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் இன்னும் ஒன்றுங்கிறது இந்த ஹை நெக் ஷோல்டர். ஹை நெக் ஷோல்டர் வந்து என்ன சொல்ல, நான் கொஞ்சம் டீக்காக போகணுங்க, ஒரு டீச்சர் மாதிரி போகணும் இல்லை இந்த இடத்துல வந்து நான் தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ். இந்த ரெண்டு பிளவுஸ் போடும்போது நீங்கள் கச்ச கச்சான இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் கழுத்தில் போடணும்னு அவசியம் இல்லை, ஒரு நல்ல ஒரு பிரைட்டான பிக் இயரிங்ஸ் போட்டாலே அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டு ஷோல்டர் பிளவுஸு. இது வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் போட விருப்பம் இல்லை, எனக்கு பேக்லெஸ் போட விருப்பம் இல்லைங்கிறவங்க, உங்களை நீங்கள் வந்து ஒரு ஃபேஷனிஸ்டாவாக காமிச்சிக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா, எஸ் இந்த மாதிரி கோல் ஷோல்டர் போடலாம், நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் இதை ரொம்ப விரும்புகிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த சாரிக்கு தான் போடணும்னு இல்லை, எந்த சாரிக்கு வேணாலும் போடலாம். அண்ட் இதில் வந்து கோல்டன் இருக்குது, மோஸ்ட்லி கோல்டன் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் எந்த சாரீஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் இருந்தால் என்ன கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு யூ கேன் பி ஆர் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம ஸ்லீவ்லெஸ் பிளவுசஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளவுஸ் வந்து ரெடிமேடாக வாங்கின பிளவுஸ் தான். எனக்கு என்னோடய வீடியோஸ் ஒரு என்னோடய ஃபோட்டோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மோஸ்ட்லி பேட் பேக்கு ஆர் டீப் வைடாக தான் போடுவேன். அண்ட் இந்த பிளவுஸ் வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது தான். இது வந்து பிரைட் கலரில் வாங்கினேன். இதை போட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் போனீங்கன்னா, இங்கே பாருங்கள் அந்த பிங்க் கலர் சொக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் தனியாக தெரிவிங்க. அண்ட் இது வந்து பிரைட் கலர் தான் வாங்கணும்னு இல்லை சொல்கிறேன், இது லெஹெங்காவுக்கு போட்டுக்கலாம் இல்லை சாரீக்கு போட்டுக்கலாம் இல்லை எதுக்கு நீங்கள் போடணும்னு ஆசைப்படுறீங்களோ போட்டுக்கலாம். ஈவன் இப்போ உள்ள பொண்ணுங்க வந்து இந்த டிக்டாக்லாம் பண்ணும்போது தாவணி இதெல்லாம் போடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கூட நல்ல பர்ஃபெக்ட் மேட்சுங்க இது. You can go for this. இது வந்து ரெடிமேட், நான் இதே மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி வாங்கணுன்ட்டு பண்ணது தான். இது ஸ்டிச் பண்ணதில் எஸ் இது ஒரு டிசைனர் பிளவுஸ், இதில் ஜிப் வச்சு பின்னாடி இந்த மாதிரி தைச்சேன். அண்ட் என்னோடய பிளவுசஸ் மோஸ்ட்லி வந்து பேடடாக இருக்கும், என்னடா பேடட் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போதுமே பிளவுஸில் வெளியில் பிரேசியர்லாம் தெரியும். ஸோ அந்த பிரேசியர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேடட் போட்டால் எஸ் அது இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்ட்யூம் போட வேண்டாம், சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஸோ நம்மளோட அடுத்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறது ஷிம்மரிங் டிசைனர் கோல்டன் பிளவுசஸ், ஓகேங்களா? நான் வச்சுருக்கிறது ரெண்டு பிளவுஸு, ஒன்று கோல்டன் இன்னொன்று இந்த காப்பர் ஷேடில் இருக்கும்.
அண்ட் இது ரெண்டும் வந்து ட்ரெடிஷ்னல் வேர்க்கு தான் போடணும்னு இல்லை, பார்ட்டி வேர்க்கும் போடலாம். நல்லா கிராண்டாகவே இருக்கும், கிராண்ட் லுக் கொடுக்கும். நான் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கினேன். அண்ட் இது வாங்கி ஒரு 6 இயர்ஸ் ஆச்சுங்க, நம்ப மாட்டேங்க. குண்டானப்போ இதை பிரித்து விட்டுக்கிட்டேன், அண்ட் ஒலியானப்போ இதை சேர்த்து தச்சுக்கிட்டேன். அண்ட் இன்னும் நல்லா வளைக்குது. கொடுத்த காசுக்கு எஸ், நான் காசை பற்றி இப்போ பேச விரும்பலை, பட் இது நான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கலை. ட்ரஸ்ட் மீ, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளவுஸு. எனக்கு வேறு பிளவுஸே இல்லைன்னா இது எந்த சாரீக்குனாலும் நான் போட்டுட்டு போவேன். பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். உங்களுக்கு தெரியுதா அந்த மெட்டீரியல் அண்ட் ஹவு கம்ஃபி? தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கும், குளிரவே குளிராதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த வின்டர் சீசனுக்கு இது நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து லைட் வெயிட்டு, போடுறதே தெரியாது. சாரீ வந்து வெயிட்டாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் பிளவுஸ் ஆச்சு லைட்டாக போடலாம், ரொம்ப லைட்டாக இருக்கும், போட்டதே தெரியாது. அண்ட் என்னோட இன்னொரு ஃபேவரட் பிளவுஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிசைனர் பிளவுஸஸ். அண்ட் இந்த பிளவுஸ் வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் வேர்க்கு போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரி ஒர்க் இருக்கும். நான் இங்கே தான் பக்கத்தில் பண்ணேன். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் எங்கே பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது நல்ல ஒரு என்ன ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் தனியாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் ஒர்க் பிளவுஸஸ்லாம் நீங்கள் போடுங்க, நல்லாவே இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பார்ட்டி வியர் சாரிக்கு போடுற மாதிரி ஒரு டிசைனர் பிளவுஸாக. இது வந்து நெட் மெட்டீரியல் அண்ட் முன்னாடி பேட் வச்சு இருக்குது. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ப்ளூ, ஸோ அதனால் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இதை பண்ணோம். நான் ஒரு பேட்டர்ன் சொன்னேன், அதை பார்த்து அப்படி பண்ணாங்க. அண்ட் இட் கேம் அவுட் வெரி வெல். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளவுசஸ், என்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளவுசஸ் இது. அண்ட் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மோஸ்ட்லி நிறைய. அண்ட் இந்த பிளவுசஸ் வந்து நான் மோஸ்ட்லி பிளெயின் சாட்டின் சாரீக்கு இல்லை டியூவல் கலர் சாட்டின் சாரீக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடது டியூவல் கலர் சாரீ தான், ஸோ ஒன்று ப்ளூ அண்ட் க்ரீன், அதனால இந்த மாதிரி நெட் பேட்டர்ன் வச்சு நான் தைக்க சொன்னேன். அண்டு எஸ் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆல்டர்நெக் பிளவுஸ். ஆல்டர்நெக் பிளவுஸ்னால் ஒன்றும் இல்லை, இது இப்படி இப்படி டைப் பண்ணுறது தான். அண்ட் மூக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு போகலாம். உர முதுக காட்டியே தீருவேன் அப்படிங்கிறவங்க எஸ் யூ கேன் கோ ஃபார் திஸ். அண்ட் இன்னொன்று வந்து ஸ்பெகட்டி பிளவுஸ். ஸ்பெகட்டி பிளவுஸ் இது வந்து ஸ்லீவ்லெஸ்னு சொல்லிக்கலாம். எஸ் இது தின்னாக இருக்கனால ஸ்பெகட்டி பிளவுஸ். அண்ட் இதுவும் வந்து பேக்லெஸ் பிளவுஸ் மாதிரி தான். ஸோ இதை வந்து க்ராப் டாப்பாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை லெஹெங்காவுக்கும் யூஸ் பண்ணலாம், அண்ட் டிசைனர் சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன சொல்ல, இந்த கோல்டன் ஒர்க் சீக்வென் ஒர்க் இருக்குது, ஸ்விக்வென் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் கிராண்டாக நல்ல ஷிம்மரிங்காக தெரியும் உங்களுக்கு. அண்ட் பார்ட்டி வியர்ஸ்க்கு இது போடக்கூடிய பர்ஃபெக்ட் பிளவுசஸ் இந்த ரெண்டும். அண்ட் இது வந்து எல்லா இடத்துலையுமே போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க, எஸ் நான் மோஸ்ட்லி ஃபோட்டோஷூட்க்கும் வந்து அண்ட் பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். சில பேர் கம்ஃபியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபி டோன்ட் கோ ஃபார் திஸ். கேட்டகரி வந்து ஒரு ஸ்லிப் ஆன் பிளவுஸ். இது வந்து வெல்வெட் பிளவுஸ் என்கிட்ட இருக்கிறது. அண்ட் இது ஓல்ட் பேட்டர்ன் தான். காலேஜ் கேர்ள்ஸ் ஆர் ஆஃபீஸ் போகிற லேடிஸ் வந்து சில பேர் நான் சாரியில் கம்ஃபியாக இல்லைங்க, இது அங்கே தெரியுது இங்கே தெரியுது, நான் குர்த்தி தான் மோஸ்ட்லி போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதுக்கு போவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ரெடிமேட் தச்ச பிளவுஸோ இல்லை ரெடிமேட் பிளவுஸோ இருக்காது. அண்ட் தே வுட் கோ ஃபார் திஸ், போனோமா வாங்கினோமா, இது ஒன் சைஸ் தான், இது ஸ்ட்ரெச்சபிள், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இது நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினேன், இது 10 இயர்ஸ்க்கு மேலேயே ஆச்சு. அண்ட் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், போட்டோமா எடுத்தோமா, ஒரு டிஷர்ட் போடுற மாதிரி தாங்க. ஸோ ஈஸி, கையை விட்டோமா போட்டோமா அண்ட் கவர் பண்ணுமா. இது லென்த்தியாக இருக்கும், பின்னாடியும் கவர் ஆகிருக்கும், அங்கே எங்கேன்னு கொஞ்சம் தெரியவும் தெரியாது மற்ற பிளவுசஸ் மாதிரி. ஸோ லாஸ்ட் கேட்டகரி வந்து க்ராப் டாப்ஸ். இதை பிளவுஸ்னு சொல்ல மாட்டாங்க, க்ராப் டாப்ஸ் தான். ஸோ இப்போ உள்ள அடல்ட்ஸ் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் இது ரொம்ப விரும்பி போடுறாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஷிம்மரிங் இருக்குது, பிளெயின் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் பேக்லெஸ். நீங்கள் எடுத்தோமா ஆல்டர்நெக்கு மேலே இப்படி டைப் பண்ணோமா, அண்ட் பின்னாடி த்ரெட்டு தான். எஸ் ஜன்னல் வச்சு ஜாக்கெட் பசங்க லாங்குவேஜில் சொல்ல போனால். ஸோ இது லைட் வெயிட் நல்லா இருக்கும். அண்ட் இதுவும் பாருங்கள், இது க்ராப் டாப் நல்லா இருக்கும். இது டீப் நெக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப என்ன ஃபேஷனபிளாக இருக்கும். என்ன அந்த ரஃபுல்டு ஸ்லீவ்ஸ் ரொம்ப ரொம்ப பார்க்கவே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோ பிடிக்காதவங்க உண்டா? அண்ட் மோர் ஓவர் நான் வந்து சிஎஸ்கே ஃபேன், எஸ் எல்லோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த அவுட் ஆஃப் ஆல் த ஃபோர் கலர் க்ராப் டாப்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிளாக் சாரீக்கு மோஸ்ட்லி நான் போடுவேன். அண்ட் என்னோடய நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது எப்படின்னா ஒரு ஸ்லிப் ஆன் மாதிரி தான். அண்ட் இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். ஸோ ஒன் சைஸ் வாங்கினாவே போதும், நல்லாவே இருக்கும். ஸோ இந்த க்ராப் டாப்ஸ்லாம் வந்து ஜீனுக்கு தான் போடணும்,
அதுக்கு தான் போடணும்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு லெஹங்காவுக்கு போடலாம், இல்லை சாரீக்கு போடலாம். அண்ட் சில பேர் கம்ஃபியாக இல்லைங்க, க்ராப் டாப் முன்னாடி தெரியுது அங்கே தெரியுதுன்னு நினச்சா க்ராப் டாப் ஆசைக்காக போட்டுக்கிட்டு மேலே ஒரு பிளேசரோ ஒரு ஜாக்கெட்டோ போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பிடிக்காதவங்க எஸ் யூஸ் ஜாக்கெட்ஸ் ஆர் பிளேசர்ஸ், பிடிச்சவங்க இஃப் யூ வாண்ட் அ ஃப்ளாண்ட் எஸ் யூஸ் திஸ், நல்லாவே இருக்கும். அண்ட் கலர்ஸ் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ் பிளைன் சாரீ எதுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம், இல்லை டிசைனர் சாரீ கூட போடலாம், ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை இட். ஸோ என்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளவுசஸ் பார்த்தோம், இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். அண்ட் உங்களுக்கு நான் இந்த பிளவுஸ் போட்டு சாரீ போட்டு இருக்கிற வீடியோஸ் வேணும்னா உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோட கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் இது போட்டிருக்க ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் இட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.